ஒன்றிய அரசு வேலைகளில் 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கக்கூடாது, மாநிலங்களுக்கு சுயாட்சி வழங்க வேண்டும். குறிப்பாக நீட் தேர்வு திணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நீட் தேர்வு வேண்டுமா, கியூட் தேர்வு வேண்டுமா என்பதை அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து போராடி கொண்டிருக்கிறாரோ, சட்டப்பேரவையில் தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறாரோ, பாஜக அரசு புறந்தள்ளி விட்டு மாணவிகள் மாணவர்கள் தற்கொலையில் விளையாடி கொண்டிருக்கிறது பாஜக அரசு, பாசிச அரசு. ஆனால் இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக இந்த நியாயப்பத்திரம் தேர்தல் வாக்குறுதியில் அந்தந்த மாநிலங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். இப்பொழுது தமிழ்நாடு ஆட்சி வந்து முடிவு செய்ய வேண்டாம். இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு, புதுடெல்லியில் பாஜக ஆட்சியை கண்டித்து 10 ஆண்டுகளாக போராட்டம் நடக்குது, செவிசாய்க்கவில்லை. சுவாமிநாதனுடைய ஆணையம் என்ன வலியுறுத்தி இருக்கிறதோ, பரிந்துரை செய்திருக்கிறதோ, அதை உடனே நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். 50 விழுக்காடுக்கு மேல் இந்த தேசத்தில் 50 கோடி மக்களுக்கு மேல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள். பாஜக அரசு இதுவரை 176 ரூபாய் கொடுத்துட்ருக்கு. 400 ரூபாய் நிர்ணயம் பண்ணுவோம். அவர்களுக்கு பணி நிரந்தரம், அவர்களுக்கு ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, பணி உத்தரவாதம் அனைத்தும் அளிப்போம் என்று அமைப்பு சாரா தொழிலாளர் கண்டுக்கிறதே இல்லை. 10 ஆண்டுகளாக 42 அமைப்பு சாரா சட்டங்கள் இருந்துச்சு கலைஞர் இருக்கும் போது. அதை இப்போ மோடி அதானிக்காக 2 சட்டமாக்கினார். இப்போ பழைய சட்டங்கள் புதுப்பிக்க, இந்த அரசியல்வாதிகள் ஒரு கட்சியில் கொள்ளையடிச்சிட்டு தவறு பண்ணிட்டு மோடி மிரட்டுறாரு, அமலாக்கத்துறை மிரட்டுதுன்னு போனாங்க பாருங்கள். அவங்க வழக்குகள்லாம் 42 வழக்குகிட்ட முடிச்சு வச்சுருக்காங்க. அந்த வழக்குகளும் விசாரணைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டம், சட்டமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஆடு மாடுகளை பிடிப்பது போல் பிடித்து கொண்டு போகிறது பாஜக. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும். உடனே அதற்கான நடவடிக்கையை கட்சி தாவல் தடை சட்டம் வலிமைப்படுத்தப்படும் சொல்லியிருக்கோம். இது மாதிரி நிறைய உத்தரவாதங்கள், இதை தமிழாக்கம் செய்து ஆங்கிலத்திலும் இந்தியிலும் இருப்பதை தமிழாக்கம் செய்து 8ஆம் தேதி காலை சத்தியமூர்த்தி பவனில் வெளியிட இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் யார் பிரதமர் வேட்பாளர்னே சொல்ல தெரியாமல் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கட்சிகள் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்காங்க. அதை பற்றியான எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஐயம் கிடையாது. ஜனநாயகத்திற்கான மனசாட்சி தான் இந்தியா கூட்டணி. பாசிச ஆட்சிகள் அகற்றி ஜனநாயகத்தை புதுப்பிக்கிறதுக்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. நாங்கள் 2004ஆம் ஆண்டு தேர்தலில் யார் பிரதமர் வேட்பாளர்னு சொன்னோம் யாருமே சொல்லி ஆட்சி அமைச்சமே. 2009ல் நாங்கள் யாரையும் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லலையே ஆட்சி அமைச்சமே. அது நாங்கள் முடிவு பண்ணோம், எங்கள் இயக்கங்கள் முடிவு பண்ணோம், கட்சி முடிவு பண்ணோம், இந்தியா கூட்டணி முடிவு பண்ணோம். அதை பற்றி அவர்களுக்கு என்ன கவலை இருக்குது? அவங்க சொல்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்குள்ள வந்து ஒருமித்த கருத்து இல்ல. ஒருமித்த கருத்து முதல்ல என்ன சொன்னீங்க? கூட்டணியே உருவாகாது, தமிழ்நாட்டிலேயே உருவாகாது, கசக்கம். நீங்க கசப்பு காய் இருக்குது, இனிப்ப காய் இன்னொரு பக்கம் இருக்கு, வாங்கணும் கூட்டணி. நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இனிப்பாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இது கொள்கை கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி, பாசிச ஆட்சியை அகற்றுவதற்கான கூட்டணி. இப்ப கூட்டணி அமைஞ்சிருது, 10 தொகுதியை பெற்றிருக்கிறோம், கேட்ட இடங்களை கொடுத்துருக்குறாங்க. இதே போன்று பிரதமர் வேட்பாளராக தேர்ந்து இல்லை சார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தொடர்ந்து வந்து நீங்கள் பிரதமர் வேட்பாளர் யாருன்னே தெரியாமல் தான் அவங்க வந்து இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூ வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னா அவங்க முன்வைக்கிறாங்க முன்னாடி. இந்தியாவில் உள்ள மக்கள் மனதில் பிரதமர் வேட்பாளர் நாங்கள் தலைவர் ராகுல் காந்தி தாங்க. எப்பவுமே மோடி வந்து மோடிஜியும் பாஜக தலைவர்களும் பாசிச சக்திகள்னு மக்கள் புரிஞ்சிட்டாங்க. அவங்க சொல்றது எதுவுமே நடக்காது. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா, 5 லட்சம் போடுவானார போட்டாரா? அப்ப அவர் என்ன சொல்றாரோ அதை செய்ய மாட்டார். இப்போ 400ன்றாருன்னா 400 நடக்காதுன்னு தான் அர்த்தம். அவர் சொல்கிறது நடக்காது. 400 நாங்கள் வரப்போகிறோம், 400க்கு மேலே அவர் வர முடியாது. நான் கேட்குறேன், இருக்க ஒரு ஜனநாயக சக்தி பாஜகவாக இருந்தால், பாஜகவை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கராரத்தை என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் வெடிகுண்டு வைக்கிறவங்க. நாங்கள் எதுக்கு சொன்னாங்க? ராமேஸ்வரம் கெஃபே
அங்க வெடிகுண்டு வச்சதுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களை வெடிகுண்டு வைக்கிறவங்க நாங்க. அண்ணாமலை இது வரைக்கும் கண்டிச்சிருப்பாரா கேளுங்க நீங்க, ஏன் கண்டிக்கல? இப்ப கடைசியில் யார குற்றவாளியா கைது பண்ணியிருக்காங்க? பாஜகவை சார்ந்தவர்கள். இதுதான் பாசிசம், திசை திருப்புவது, உண்மைக்கு புறம்பாக பேசுவது. பாஜகவுடைய கொள்கையே இதுதான், இதுதான் அவங்க செய்வாங்க. கச்சத்தீவு விவகாரத்துல வந்துட்டு இலங்கை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கச்சத்தீவை நாங்க திரும்ப கொடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா இப்ப அந்த கச்சத்தீவு இஷ்யூ தமிழகத்துல கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றது காங்கிரஸ் சொல்லுது, திமுக சொல்லுது. ஆனா பாஜக எங்களுக்கு வந்து காங்கிரஸ் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் 2015 இருந்தார், ஐஎப்எஸ் ஆபீசர். அவர் என்ன உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாரு, கச்சத்தீவை திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பில்லை, கொடுத்தது கொடுத்தா. நாங்களா சொன்னோம், அவர் தான் சொன்னார். சரி, இப்ப அண்ணாமலை பேசுறாரு, மோடி பேசுறாரு, கச்சத்தீவு கச்சத்தீவு கச்சத்தீவுன்னு பேசுறாங்களே. 1976 மார்ச் மாதம் 2 ஒப்பந்தம் போட்டாங்க, வெஜ் பேங்க்னு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த வெஜ் பேங்க்னா நியாய வாயத்திறங்க பண்ணுறாங்க, இதுதாங்க பாசிசம். நீ உண்மையே பேசுறன்னா எல்லாத்தையும் பேசணும். இன்னைக்கு உலகத்திலேயே இல்லாத கடல் செல்வங்கள், கடல் கனிமங்கள், கடல் வளங்கள், கனிம வளங்கள் உலகத்திலேயே இல்லாத இடத்துல நம்ம இடத்துல இருக்குது. அது இந்திரா காந்தியுடைய கைங்கரியம், அவருடைய அரசியல் ஆளுமை. உலகமெல்லாம் சொல்லிச்சு இரும்பு மங்கைன்னு இந்திரா காந்தியை, பயந்தாங்க. ஏன் இவங்க தலைவர் வாஜ்பாய் என்ன சொன்னார், துர்கா தேவி அண்ணன் இந்திரா காந்தின்னார். அவரை போய் இந்த நாட்டுக்கு தப்பு பண்ணுவாரா? வெஜ்ஜு பேங்க்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, இந்திய கடல் பரப்பையில் வெஜ்ஜு பேங்கை சேர்த்துருக்காங்க, அதோடைய மதிப்பு என்னான்னு கேளுங்க. பாசிசவாதிகள் எதை வேண்டுமானாலும் பேசலாம், குற்றச்சாட்டை சகதிவாரி இறைக்கலான்ட்டு இதே வேலையாக புழப்பாக போச்சு அவங்களுக்கு. கூட்டம் போட்டு பேச சொல்லுங்க. அப்போ இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் கட்சி மீட்கப்படுமா சார்? இந்தியாவே மீட்கப்படும் சார, இந்தியாவே. இப்போ யார் கட்டுப்பாட்டில் இருக்கு இன்னைக்கு? அருணாச்சல பிரதேசத்தில் லடாக்கில் 20,000 சதுர கிலோமீட்டர் சீனா ஆக்கிரமணம் பண்ணியிருக்கு. 30 இடத்துல மேண்ட்ரின் லாங்குவேஜில் சீன மொழியில் பேர் வச்சுட்டு வரான், வாயை திறக்க மாட்டாரு, அவ்வளோ பயமா? நான் சொல்லலை, ராஜ்யசபா உறுப்பினர் பாஜக கொடுத்த மாநிலங்களை சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, சீனா தூதராக மோடியை நியமிக்கலாம் தகுதியானவர்கள்.